மேல தூசி பட விட மாட்டேன் சார். நீயா அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? பின்னாடி அரசியல்ல சில முட்டாள்தனமான முடிவுகள் எடுத்திருக்கேன். அதே தெரியாம நீ எல்லாம் இருக்கிற வாழ்ற. நான் பார்லிமெண்ட்டுக்கு போட்டி போட்டிருந்தா நான் வெற்றி பெற்றிருப்பேன். 2004 மாப்பிள்ள ஆன மேல ஏறலாம்னு உங்களுக்கு ஆசை இருக்கு, ஆனா குடுப்புனே கழுத மேய்க்க கூட இல்லையே. நான் 2004 இருந்து அந்த 5 வருஷம் போய் 17 தடவை போய் கெஞ்சினேன் மன்மோகன் சிங் கிட்ட, ராணுவத்தை அனுப்பாதீங்க, ஆயுதத்தை அனுப்பாதீங்கன்னு. பார்லிமெண்ட்டுக்குள்ள எல்லா லீடர்களையும் லாபி பண்ணக்கூடிய சக்தி எனக்கு உண்டு. டிபேட் கொண்டு வந்து இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி இவங்களை ராணுவ நடவடிக்கை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு ஓரளவுக்கு ஒரு துரும்பளவாவது நான் பயன்பட்டிருப்பேன். அதை நான் இழந்துட்டேனேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஒப்ப யாருன்னு கொஞ்சம் காட்டுறியா? அவன் காரை தொட்டு கும்பிடுறேன். அதன் பிறகு ஜெயில வச்ச ஜெயலலிதாவுடைய போய் கூட்டு வச்சமே என்னுடைய கிரெடிபிலிட்டி அதுல நொறுங்கி போச்சு, என் நம்பகத்தன்மை தரைமட்டம் ஆயிடுச்சு. அந்த முடிவு என் மீது தரப்பட்டது. எல்லா இடங்கள்லயும் 40 கோடி வாங்கிட்டோம், 40 கோடி வாங்கிட்டோம். போராடம் எல்லாம் சொல்லும் போது நானு இது வரைக்கும் இருக்கிறது இந்த நாணயமா இருக்கிறோம்னு ஒண்ணுதான், அதுவும் பாழாயிடுச்சேன்னு சொல்லி. அந்த கடைசியா சொன்னிய ரெண்டு, அது என்னது? கௌரவம் நாணயம். அது உங்ககிட்ட இருக்குங்கிற உனக்கெல்லாம் ஒரு கௌரவம் ஒரு நாணயம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்ன வெத்தலவாக்கு போட்டு மூஞ்சில் துப்பிடுவேன். அது பெரிய தவறான முடிவு. விஜயகாந்த் நீங்க முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி பண்ணதுல உங்களுடைய இமேஜ் போயிடுச்சேங்கிறதுலாம் அதுல நான் மறுக்கல. எப்படிதான் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன். வாங்க. 4 கட்சியில் உள்ள 3 கட்சி தோழர்கள் என்ன சொன்னாங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் வந்தாதான் நாம் வெற்றி பெற முடியும். இந்த கூட்டணியை வெற்றி பெற வைக்கணும்னா அவர் வந்தாதான் பலமா இருக்க முடியுங்கிறதுல நான் ஒத்துக்கிட்டேன். செவனேந்தானா போய்கிருந்தேன், யாரு வம்பு தும்பு காச்சு போனதா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுதான் கடுமையான விமர்சனங்கள். என் மேல நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டாங்க இணையதளம், அது சமூக வலைதளங்கள்ல வந்தது. அது தப்பு இல்ல, வைக்க பெல்களா உங்களா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. விட்டுட்டு அந்த கட்சியில இருந்து ஒவ்வொருத்தரையும் ஒரு நாளைக்கு 500 பேர் சேர்ந்தாங்க, 1000 பேர் சேர்ந்தாங்க. சிங்கப்பெருமாள் கோயில் கூட்டத்தில் 12,252 பேர் சேர்ந்தார்கள். அது 4,057 பேர் அதிமுக, பிறகு தேமுதிக, பிறகு பாமக, பிறகு விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திமுக, சிபிஐ, சிபிஎம். பெருசா போய்கிட்டு இருக்கு. அது அது ஒண்ணு போதுமே, ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா எனக்கு எந்த பதவியும் வேண்டாமே. இப்படி சொல்றமே, அவனை ரோட்ல விட்டு அடிப்பாங்களே, அவன் வீட்டை நொறுக்குவாங்களே நினைச்சாரா? வாய வச்சு சும்மா இருந்தா தானே. நான் எந்த பதவியும் ஆசைப்படல, கட்சி தலைமையோ முதல்வரோ.